இதுதான் உங்களுடைய பிரச்சனை. வன்னியர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கிடைச்சதுல இந்த 115 சமுதாயம் எங்க இருந்துடா வந்தீங்க நீங்க எல்லாம் தெரியாம தான் கேக்குறேன். அப்ப வன்னியர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாம் வாய எல்லாத்தையும் மூடிக்கிட்டு தேடிக்க பார்த்துட்டு இல்ல எங்களுக்கு எல்லாம் வலிக்காதா? சட்டம் இயற்றியவர்கள் பாத்தீங்கன்னா இந்த தலித் சமுதாயத்துக்கு மட்டுமே தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதுல இருந்து மீண்டு வர முடியல, அதுக்காக போராட வக்கு இல்லை. தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். என்னை பெற்ற அன்னைக்கும் என்னை சுமக்கின்ற தாய் தமிழ் மண்ணுக்கும் கூட நான் கூடிய நன்றிகளுடன் இந்த நேரலைக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். இந்த பெற்ற அன்னைக்கும் என்னை சுமக்கின்ற தாய் தமிழ் மண்ணுக்கும் அப்படி என்னக்குள்ளேயே என்னுடைய நேர்மை வந்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. சரியா, இத்தனை ஆண்டுகள் நீங்கள் எல்லாம் கோமாவில் இருந்துட்டீங்க இல்லையா? 115 சமுதாயம் ஒன்று சேர்ந்து வன்னியர்களுக்கு எப்படி நீங்கள் இடஒதுக்கீடு கொடுப்பீங்கன்னு சொல்லி மனு கொடுக்க போகிறீங்க? ஏன் இத்தனை வருஷமாக நான் கோமாவிலையா இருந்தீங்க நீங்கள் எல்லாம்? இத்தனை ஆண்டுகள் நீங்கள் என்ன கோமாவிலையா இருந்தீங்க? நாங்கள் படிப்படியாக எத்தனை போராட்டங்கள் நடத்தினோம், போராட்டங்களை கொச்சைப்படுத்தியும் கேவலைப்படுத்தியும் பேசிய சமுதாயம் உங்களுக்காகவும் குரல் கொடுக்கும் பொழுது அமைதியாக கடந்து சென்றீர்கள். நியாயமான போராட்டம். தமிழக வரலாறுன்று ரொம்ப பெருசாக ஒரு வரலாறு இருக்கு. மன்னருடைய ஆட்சி காலங்கள், எந்தெந்த மன்னர்கள் ஆண்டார்கள், எந்தெந்த மன்னர்கள் எந்தெந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்ற வரலாறு இருக்குது. இதை கடந்து 89 இந்த இடஒதுக்கீடு கிடைச்சிது. வன்னியர்கள் எல்லாம் செத்தாங்களே, சுட்டு கொலை பண்ணாங்களே, அப்போ ஒரு இடஒதுக்கீடு தமிழக அரசு அறிவிச்சது. அதெல்லாம் வேணான்னு சொல்கிறதுக்கு வாய் வரல. இப்போ தனியாக இடஒதுக்கீடு கிடைச்ச உடனே அதுக்கு எதிராக போகிறீங்களே, நீங்கள்லாம் சத்தியமாக நீங்கள்லாம் நான் மனுஷ ஜென்மமா இல்லை இந்த தமிழக நண்டு கதை நினைவுபடுத்த வேண்டுமா? ஒரு நண்டு ஏறிச்சுன்னா மறுநண்டை வந்து இழுத்து கீழே தள்ளுற கதையை எனக்கு என்ன? நீங்கெல்லாம் மனிதர்கள் தானா இல்லை மனித ரூபத்தில் இருக்கின்ற மிருக ஜென்மங்களா? இந்த 115 அப்படின்னு குறிப்பிடுறியே, தமிழக அரசும் இல்லை எந்த அரசும் அந்த 21 உயிர்களுக்கு நல்லது செய்யலை அப்படின்னக்குள்ள இந்த 108 சமுதாயம், வன்னியரை தவிர்த்து 107 சமுதாயம் இறந்தவர்களுக்கு என்னதான் நீங்க எல்லாம் பண்ணீங்க? ஏய், நான் கோபமா பேசல, என்ன வெறும் சலீம் வந்து கோபமாவே பேசிட்டு இருக்கான் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. அமைதியா கேக்குறேன், என்ன உங்களுடைய பிரச்சனை? வன்னியர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கிடைச்சதுல இந்த 115 சமுதாயம் எங்க இருந்துடா வந்தீங்க நீங்க எல்லாம்? என்னைக்காவது உன் சமுதாயத்துக்காக நீ போராட்டம் பண்ணிருக்கியா? வழக்கு வாங்கியிருக்கியா? காவல்துறையுடைய அந்த லட்டி அடியை வாங்கியிருக்கியா? நெஞ்சை நிமிர்த்து சுடுடா அப்படி என்ற அந்த வீர முழக்கத்தை கையில் ஏந்தியவர்கள் என் மன்னிய குல சத்திரியர்கள். உங்களுக்கு பிரச்சனை என்னன்றது எனக்கு தெரியல, சத்தியமாக எனக்கு தெரியல. இங்கே இந்த உலகத்தில் வாழ்றது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கடினம், அதை கடந்தும் நம்ம வாழ்கின்றோம் என்றால் அந்த சமூக நீதி காத்த என் இனமான காவலர் மருத்துவர் ஐயாவால் மட்டுமே தான். ஏன்னா 89 நீங்கள் வந்து இந்த இடஒதுக்கீடுலாம் எங்களுக்கு வேணாம், நாங்கள் போராடாமல் எங்களுக்கு இடஒதுக்கீடு ஏங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த 107 சமுதாயம் அப்போ கேட்கவே இல்லை. இப்போ வன்னியர்களுக்கு கொடுத்த உடனே, ஏய் நீங்கள்லாம் மனுஷங்க தானா? மனித பிறவி என்ற ஒன்று இருக்கு தெரியுமா? அந்த மனித பிறவியை நீங்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கு வந்து பிறந்திருக்கீங்க. அவ்வளவுதான் இந்த 115 சமுதாயமும்.
உங்களால் என்னென்ன சொல்கிறது இந்த நேரலையில் நான் சொல்ல வந்த விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அளவுகோல் இருக்குது. அந்த அளவுகோலில் பல உயிர் தியாகங்கள் பல வழக்குகள் சந்தித்த ஒரு இனம் வன்னியர்களுடைய இனம். சரியா, கடைசி போராட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து வன்னியர்களை வந்து வித்தியாசமாக பேசுனாங்க. அரசியல் கட்சிகள் எதனால் பேசுனாங்க பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றத்துக்காக பேசுனாங்க. ஆனால் அந்த ஆட்சி மாற்றத்தை கடந்து ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியது என் இனமான காவலர் மருத்துவர் ஐயா. சாதிய வாரிய கணக்கெடுப்பு கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும். எப்படி 1980 ஒரு வன்னியர் சங்கம் உருவாக்கி அதை ஒன்றிணைத்தோமோ அந்த நாள் முதல் இந்த நாள் வரை சாதி ரீதியான, இங்கே சாதியெல்லாம் ஒழிக்க முடியாது சாமி, இந்த 115 சாதிகள், சாதி ஒழிஞ்ச நாட்டிலடா நீங்கள்லாம் இருக்கீங்க, தெரியாமல் தான் கேட்குறேன். அப்போ வன்னியர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள்லாம் வாயை எல்லாத்தையும் மூடிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ளே எங்களுக்கெல்லாம் வலிக்காதா? வலிக்கும்ல. நான் பேசுகிறதுனா உங்களுக்கு அராஜகமாக தெரியலாம். எவன் தாலி அறுத்து எவன்டா கும்மி அடிக்கிறது? என்னதான் உங்கள் பிரச்சனை? எனக்கு சத்தியமாக தெரியல. இந்த தமிழக வரலாறுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. இது முதல்ல ஆன்மீக பூமியா இல்லை திராவிட பூமியா, இந்த எசட்ரா எசட்ரா கருமாந்திர இழவு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எவன் சாமி இல்லைன்றானோ அவனை தூக்கி வச்சு தலையில் கொண்டாடுறீங்க, எவன் சாமி இருக்கானோ அவனை வந்து கிழ மிதிக்கிறீங்க. ஆனால் அந்த மிதிக்கிற இடத்துலையே மறுபடியும் கொண்டு போய் நீங்கள் அந்த சாமியாண்ட தான் நிற்கிறீங்க. இது முதல்ல இது திராவிட பூமியா இல்லையான்றதே உங்களால் கணிக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இப்போ காலம் அப்படி தானே போயிட்டுருக்கு. சரியா, அதுக்குள்ளெல்லாம் நான் வரல. இந்த 115 சாதிகள் உண்மையாலுமே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கடா. உங்களுக்கு ஆரம்பத்தில் இடஒதுக்கீடு கிடைச்சதே வன்னியர்களால் கிடைச்சது எங்களுக்கெல்லாம் வேணான்னு சொல்லி நீங்கள் போராட்டம் பண்ணியிருந்தீங்கன்னா சத்தியமாக நீங்கள்லாம் மனித பிறவிகள்டா. 89 நடந்த விஷயத்தை பேசுகிறேன். 89 107 சாதிகள் இடஒதுக்கீடை வாங்கி அப்படியே நோகாமல் நுங்கு தின்னீங்கல்ல. ஏதோ மரத்தில் ஏறினவன் வந்து மாட்டிக்கிட்டான், நுங்க தின்னவன் வந்து ஓடி போயிட்டான் அப்படின்ற கதையில் என் வன்னிய சமுதாய மக்களை இன்னுமாடா வஞ்சிக்க போகிறீங்க நீங்கள்லாம். இந்த தமிழகத்தில் இருக்கிற எத்தனை சமுதாயம்டா இருக்கீங்க? இங்கே சாதி ஒழிஞ்சிருச்சா? சாதி ஒழிஞ்சிருச்சா? சாதி இல்லைன்னா இங்கே அரசியலே கிடையாதுரா, புரியுதா? ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு தலைவர் இருக்கார். அந்த ஒவ்வொரு தலைவரும் தான் முடிவு பண்ணுறாங்க யார் வந்து முதலமைச்சராக வர வேண்டும் என்பது. சரியா, இதில் வன்னியர்கள் மட்டும் சாதி பெரியர்களா? இல்லை, நான் கேட்குறேன், இந்த 115 சமுதாயம் முறப்படியாக என் தம்பிக்கு ஒரு வரன் பார்த்துட்ருக்கேன். இந்த 115 சமுதாயத்தில் இந்த சாதி ஒழிக்கிறதுக்கு எவனாவது பொண்ணை கொடுக்கறது மாதிரி இருந்தால் இதில் உங்கள் நம்பரை கொடுங்களா. சத்தியமாக சொல்கிறோம், இந்த நம்பரை கொடுங்க, சாதியை ஒழிச்சிடலாம். இந்த 115 சமுதாயம் சாதியை ஒழிக்கிறதுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏதாவது ஒரு நம்பரை கொடுங்க, என் தம்பிக்கும் ஒரு வரனை தேடிக்கிறேன். சரியா, அடுத்த அண்ணன் எப்போ சவான் தின்ன எப்போ காலியாகும் அப்படி என்று வாழ்ந்த வரலாறை வந்து மாற்றி அமைக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருப்பது இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னியர்களுக்கே அது புரிய மாட்டேங்குது, எட்ட மாட்டேங்குது. கருமாந்திர இழவு வன்னியர்களுக்காக குரல் கொடுக்குற ஒரு கட்சியிலே பார்த்தீங்கன்னா வன்னியர் இல்லைன்றப்ப அது வருத்தப்பட வேண்டிய விஷயம்தானே. சரியா, எனக்கு என்னென்னா இப்போ எதிராக நீங்கள் போகிறீங்க போராட்டம், அதாவது எங்கள் மருத்துவர் ஐயா மாதிரி நீங்கள் போராட்டம் நடத்த போகிறீங்க, நடத்துங்க. 115 சாதிகளும் ஒரே நேரத்தில் ஒன்று கூடி போராடுங்க. அப்பயாவது இந்த வன்னியர்களுக்கு விடியோகாலம் பிறகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா நிறைய அல்லக்கைங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் 15% தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
திமுக ஆட்சிக்கு வந்தால் ஏண்டா திடீர்னு திமுகவை பற்றி பேசுகிற சலீமு அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. திமுக ஆட்சிக்கு வந்தால் வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடு கிடைத்துவிடும். திமுக ஆட்சியில் இருக்குது 10.5 இவ்வளோ பிரச்சனைன்னா தேர்தல் வாக்குறுதியாக வன்னியர்களுக்கு 15% இடஒதுக்கீடை தருகின்றே என்று ஒரு சில கூட்டணிகள் எல்லாம் அமைந்தது. இந்த வன்னியர்களுடைய நக்கி பிழைத்தவர்கள் மருத்துவர் ஐயாவை குறை சொல்லி சென்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க. நான் பேசுறது கொஞ்சம் வல்கராக தெரியும் உங்களுக்கு, ஆனால் உண்மையை பேசுகிறேன்றது ஒரு சிலவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த 115 சாதிகளை நீங்கள் ஒன்றிணைத்து வன்னியர்களுக்கு எதிராக நீங்கள் சென்று கொண்டே இருந்தீர்கள் என்றால் இது ஒரு தவறான போக்கல்லவா? நான் இப்படியும் கேட்குறேனே, ஏண்டா 1989 108 சமுதாய மக்களை ஒன்றிணைத்து ஒரு இடஒதுக்கீடு அறிவித்தாரே முத்தமிழறிஞர், பாடநூலிலெல்லாம் வரலாறு வரப்போகின்றதே அந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அறிவித்த அந்த இடஒதுக்கீடு, நாங்கள் எதுவுமே போராடவில்லை, எங்களுக்கெல்லாம் ஏன் இந்த இடஒதுக்கீடு என்று இப்போ வாய் திறந்து யாராவது பேசினீங்களா? சும்மா கிடச்சா எதுவானாலும் வாங்கிப்பீங்க. ஏ சும்மா நாங்கள் வன்னியர்கள் நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து பால்டாயில் தரோம், வாங்கி குடிச்சிருவீங்களா நீங்கள் எல்லாருமே? எல்லாருமே குடிச்சிருவீங்களா? பொதுவாக நான் கேட்குறேன், தப்பாக நினைக்காதீங்க. ஒரு மனித உயிருடைய விலை மதிப்பு எவ்வளோ என்றதை கணக்கிட முடியாத இடத்தில் நான் இருக்கின்றேன். ஆனால் அந்த 21 உயிர்களை பலி கொண்ட பிறகு 108 சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்ததே தமிழகத்தில் 69% இடஒதுக்கீட்டை நிலைநாட்டிய பெருமை வாய்ந்தவர் என் இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான். இலவசமாக கொடுக்குறோம், பால்டாயில் வாங்கி குடிச்சு செத்துருவியா? தப்பு. அந்த வன்னிய மக்கள்னா பாவம் பண்ணாங்க, அவங்க ஆட்சி அதிகாரத்திலே இடம் கேட்குறாங்க. கல்வியிலையும் வேலைவாய்ப்பிலையும், கல்வியிலையும் வேலைவாய்ப்பிலையும் அந்த சமுதாய மக்கள் கல்வியில் ஒரு இடத்த பிடிச்சி அதில் அவங்க திறமையானவங்க படித்து மேலே வந்தா உனக்கு கஷ்டம்னு சொல்லி அப்போ பார்த்தன்னா இந்த தலித் சமுதாய மக்களை விட அடிமட்டத்தனத்தில் தான் அந்த வன்னிய சமுதாயம் இருக்குது. தலித் சமுதாயம் முன்னேறி போச்சு, ஆனால் சட்டம் இயற்றியவர்கள் பார்த்திங்கன்னா இந்த தலித் சமுதாயத்துக்கு மட்டுமே தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதுலேருந்து மீண்டு வர முடியல, அதுக்காக போராட வக்கு இல்லை. பாவம், எவ்வளோதான் வஞ்சிப்பீங்க இந்த வன்னியர்களை, எவ்வளோதான் வஞ்சிப்பீங்க இந்த வன்னியர்களை. என்ன வன்னியர்கள்னா தன்னுடைய வம்சத்தை வந்து இழந்துட வேண்டும், இதுதான் உங்கள் நோக்கமா? அப்படின்னா நீங்கள் அந்த 89 அவர்களால் எங்களுக்கு இடஒதுக்கீடு பெறப்பட்டதே எங்களுக்கு இது வேண்டாம், எங்களுக்கும் சேர்த்து அவருக்கே கொடுத்து விடுங்கள், இழப்பு அவர்களுடையது, சுகத்தை நாங்கள் காண வேண்டுமா என்று அப்பொழுதே நீங்கள் எல்லாருமே குரல் கொடுத்திருந்தால் முழுமையாக என் மன்னிய குல சத்திரியர்கள் என் மன்னிய மக்கள் படிப்பிலும் வேலைவாய்ப்பிலும் நிரந்தரமான ஒரு இடத்தை பிடித்திருப்பார்கள். இதெல்லாம் பேசுறதுக்கு வந்து ஊடகம் முன் வராது, எந்த அரசியல் கட்சியும் முன் வராது, இந்த எந்த சாதி தலைவர்களும் முன் வர மாட்டாங்க. சரியா, மீண்டும் மீண்டும் வஞ்சிக்கப்படுவது இந்த வன்னிய இனம் மட்டும்தான். நான் இதுக்கு மேலேயும் இந்த நேரலையை நான் தொடர்ந்துக்கிட்டே இருந்தேன்னா நான் கோவப்பட்டுருவேன். அதனால் இந்த 115 சமுதாய மக்கள் இதை ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்களே, போர்வடைங்க. வன்னியர்களுடைய அந்த போராட்டம் நீண்ட நெடிய ஒரு போராட்டம், 40 கடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம். அதுபோல் இந்த 105 சமுதாய மக்களும் தங்களுடைய உரிமைக்காக போராடுங்கள். ஆனால் இவர்களுக்கு கொடுத்துட்டீங்களே, இவர்களுக்கு கொடுத்துட்டீங்களே, எங்களுக்கும் கொடுங்க அப்படின்ற போராடுற இந்த எச்ச புத்தியை ஓரமாக வைங்க. ஏன்னா 89 நீங்கள்லாம் வாங்கினீங்க பார்த்தீங்களா,
உங்கள் வீட்டு பொம்பளைங்க யாருமே தாலியை அறுக்கலை. வன்னியர்கள் 21 பேருடைய தாலியை அறுத்து இந்த இடஒதுக்கீடை வாங்கினீங்க. அப்போ சுகமாக இருந்துச்சு, இப்போ வன்னியர்களுக்குன்னு இடம் கொடுக்குறப்ப உங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள்லாம் மனிதர்களா இல்லை மிருகங்களா? என்னுடைய முதற் கேள்வி இவ்வளவுதான். வாழ வைப்பவர்கள் வாழ வைத்து கொண்டிருப்பவர்கள் வன்னியர்கள். இது ஏற்கனவே ஆண்ட கட்சிக்கும் இப்பொழுது ஆளுகின்ற கட்சிக்கும் சத்தியமாக தெரியும். இங்கு ஆட்சி மாற்றங்கள் நடக்க வேண்டும் என்றால் அது வன்னிய சமுதாயத்தால் மட்டுமே தான் ஒரு ஆட்சி மாற்றத்தை தர முடியும். சும்மா வந்து வெறும் பொய்யான ஒரு அறிக்கைகளை, ஆரம்பத்திலிருந்தே பொய்யான அறிக்கைகளை கொடுத்து கொடுத்து ஜெயிச்ச வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு. அது தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும். 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லை, அள்ளி வீசினாங்க. எல்லாம் மதி மயங்கி போய் குறைவான வாக்கு வித்தியாசம்தான் ஜெயித்தாங்க. அவங்கனா மாறுத்தட்டிக்கலாம், நாங்கள் வந்து தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைத்தோம் என்று, அதெல்லாம் வரலாறே கிடையாது. இங்கு நிறைய தமிழக மக்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியுடைய நிலைப்பாட்டை கண்டு, அது மின்சாரத்துறையாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த அந்த குழந்தைகள் படிக்கின்ற பாடசாலையாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அழுது கொண்டே தான் இருக்காங்க, சரிங்களா? அதனால் இந்த 115 சமுதாய மக்கள், நீங்கள் போங்க, உங்கள் உரிமையை நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கு நாங்கள் எப்பயுமே தடை போட மாட்டோம். உங்களுக்கு வேணால் நான் சப்போர்ட்டிங்காக நான் கூட வரேன். உரிமையை கேட்பதற்கு இங்கு மற்றவர்கள் தடை போட அவர்களுக்கு அதிகாரமே கிடையாது. நேர்மையாக 40 வருஷமாக போராடிட்டு இருக்கிற இந்த வன்னியர்கள் மீது வஞ்சகமாக அவர்களுக்கு கொடுத்தீங்களே அப்படி என்ற அந்த ஒரு அண்டர்லைண்ட டை செய்து எடுத்துருங்க. ஏன்னா 89 வன்னியர்கள் இறந்து அது ஒரு இடஒதுக்கீடாக கொடுத்த முத்தமிழ் அறிஞர் அவர்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் வாங்கி ருசித்த இந்த மாங்கனி அப்பொழுது நலமாக தெரிஞ்சது. இப்போ தனியாக பிரித்த பிறகு இந்த மாங்கனி உங்களுக்கு வித்தியாசமாக தெரிகின்றது என்றால், மிருகத்தை விட கேவலமானவங்க இந்த 115 சமுதாய மக்கள். வாழ்க பாரதம், வளர்க தமிழ்நாடு. இதற்கு மேலும் நான் பேசினால் கோபமாக பேசிவிடுவேன் என்ற காரணத்தினால் இந்த நேரலையை முடித்துக் கொள்கின்றேன். வாழ்க பாரதம், வளர்க என் தமிழகம். ஜெய்ஹிந்த். தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்ற